ஹலோ விவோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பாக்க நாம் இப்போ தமிழகத்தில் கொரோனா தொற்றோட பாதிப்போட எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஆயிரத்தையும் கடந்து போயிருக்கு இந்த விஷயமானது பெரும் அதிர்வலைகளை கொடுத்திருக்கு கடந்த டிசம்பர் மாத இறுதியிலிருந்து இந்த கொரோனாவானது கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சது சில மாதங்களா கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த இந்த கொரோனா வைரஸானது மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு இந்த கொரோனாவை மீண்டும் கட்டுப்படுத்துறதுக்கு இப்போ தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவுல சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ தமிழகத்தோட நிலை ரொம்பவே மோசமா இருக்குன்னு தெரிய வருது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ கொரோனா ஆயிரத்தையும் தாண்டி வந்திருக்கு கடைசியா எப்போ ஆயிரக்கணக்கான பதிவு வந்ததுனா கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தான் ஆயிரத்தி எட்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டது அதுக்கப்புறமா வந்த கொரோனா கேஸ்கள் எல்லாமே ஆயிரத்துக்கும் குறைவா தான் வந்தது கடைசியா டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மட்டும்தான் ஆயிரத்தி எட்டு வந்தது அதுக்கப்புறம் குறைவா வந்துட்டு இருந்த நிலைமையில கொரோனா கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது இப்போ அதை தொடர்ந்து இந்த மார்ச் மாதம் பத்தொன்போதாம் தேதி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு தமிழகத்தில் இதுவரையும் மொத்தம் எத்தனை பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் எட்டு லட்சத்தி நாற்பத்தைந்தாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு பேர் இப்போ குணமடைஞ்சு வீடு திரும்பியிருக்காங்க இப்போதைக்கு தமிழகத்தில் ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு பேர் சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டுருக்காங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுநூத்தி பத்து பேர் குணமடைஞ்சு வீடு திரும்பியிருக்காங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒன்பது பேர் கொரோனாவுக்கு பலியாயிருக்காங்க இப்போ மொத்தம் தமிழகத்தில் கொரோனாவில் பலியானவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் மொத்தம் கொரோனாவுக்கு பலியாயிருக்காங்க இப்போது ஒரே நாளில் ஆயிரம் பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டதான்னு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த இப்போது அரசாங்கம் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வந்துட்ருக்காங்க தமிழகத்தில் இப்போ தேர்தல் வர்றதுனால கட்டுப்பாடுகளை அதிகரிக்க முடியலை அதனால் தொடர்ந்து சில கட்டுப்பாடுகளை மட்டுமே ஊரடங்குகளை பிறப்பிச்சுட்டு வந்துட்ருக்காங்க மீண்டும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடுமையான ஊரடங்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்